தொடர்ந்து இந்த யோவான் 15வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். பிரதர்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று ரோமரில் நான் சொன்ன விதமாக, நாம் அறிந்தோ அறியாமலோ நம்முடைய நீதியை நிலைநாட்டும்படியாக பிரயாசப்படுகிற ஒரு பிரயாசம் நம்மில் உண்டுங்க. அதாவது தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால், அந்த 3வது வசனத்தில் தான் நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவை நான் எவ்விதமாய் பார்க்கிறேன் என்பது மிக முக்கியமானதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேதம் சொல்லுகிறது, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக நியமிக்கப்பட்டவர்கள். அப்போ எந்த விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கனிகூடாத ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் ஆழமாக சிந்திப்பது மிக அவசியம். ஆனால் நான் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் சில நிபந்தனைகளை நாம் பார்க்கிறோம். என்னுடைய ஒரு ஜபம் என்னென்னா, ஆண்டவரே என்னை நீர் சைபர் ஆக்கும், மேக் மீ ஜீரோ. எப்பொழுதும் இது ஜபிக்க வேண்டிய ஒரு ஆழமான ஜபம். நம்ம ஜீரோ ஆகலைன்னா ஆண்டவர் ஒன்று போட மாட்டாருங்க, அதுதான் பிரச்சனையே. நம்ம ஜீரோ ஆகிறதில்லை, ஆக விரும்புகிறதில்லை, அதுதான் உண்மையான நிலை. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய மிகப்பெரிய காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையில் அவரோடு கொண்டிருக்கிற உறவை நாம் உண்மையான விதத்தில் அனுபவித்து வாழுகிற வாழ்க்கையினுடைய நிலையானது நம்ம இன்னுமாக கிட்டிச்சேராத ஒன்றாக இருக்குமானால், அது நிச்சயமாக அது ஆணுடைய நிலையில் தவறல்ல, நம்முடைய நிலையில் தவறு. தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி யாருன்னா, சுயநீதியை, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் எஸ்டாப்ளிஷிங் தேர் ஓன் ரைச்சியஸ்னஸ். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், இதை எந்த விதத்தில் சொல்லலைன்னா, நான் அவ்வளோ மோசமான நபர் அல்ல, நான் பெட்டர், நான் பரவாயில்ல, நான் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன், எனக்கு தெரியும். இது எல்லாமே சுயநீதியினுடைய ஒரு பிரதிபலிப்பை ஒழிய வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. என்னைக்கு நான் ஒன்றுமில்லை என்று பவுலை போல நாம் தாழ்த்துகிறோமோ, பாவிகளில் பிரதான பாவின்னு சொன்னால், அதாவது ஹீ இஸ் குட் ஃபார் நத்திங், எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் அந்த விதமான பாத்திரங்களை தான் இன்றைக்கும் அவர் உபயோகப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை நான் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் என்னை வெறுமையாக்க வேண்டும். நான் வெறுமையாகாமல் கிறிஸ்துவனுடைய உண்மையான முழுமையான பரிபூர்ணத்துவத்தை அனுபவிக்க முடியாது. ஐ கான்ட் என்ஜாய் த ஃபுல்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் மை லைஃப். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனைங்க. என்ன நம்முடைய வாழ்க்கையில் ஏதாகில ஒரு விதத்தில் வி வாண்ட் டு ஜஸ்டிஃபை அவர் செல்ஸ், நான் பரவாயில்ல, நான் ஜெபிக்கிறேன், எனக்கு வேதம் தெரியும், இந்த சத்தியம் தெரியும், எல்லாம் இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுய நீதியை நிலைநாறுத்த பிரயாசப்படுகிறது. நிமித்தமாக தேவனோடு கூட கொண்டிருக்கிற உறவு ரொம்பவும் சரியானதாக இல்லை. தேவன் அதிகமாக சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான விதத்தில் நாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஒரு கட்டத்தில் வரலாம் தான் நம்ம உண்மையான விதத்தில் கனி கொடுப்பினுடைய ஆரம்பத்துக்குள்ளாக வருவோம். அந்த 5வது வசனத்தில் தான் சொல்கிறார், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதாவது பல காரியங்களை நம்ம சாதிக்கலாம், பட் ஸ்பிரிச்சுவலி ஃப்ரூட்ஃபுல் ஒர்க் இருக்காதுங்க. பல காரியங்களை நம்ம செய்யலாம், இல்லை நான் சொல்ல வரல, நம்முடைய காரியங்களில் நம்ம பல காரியங்களை செய்யலாம், சிந்திக்கலாம், பேசலாம், ஸ்தாபிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் கூட தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தை நம்மால் செய்ய முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அப்போ என்ன செய்யணும், ஆண்டவரே என்னை ஜீரோ வாக்கம் தான் நம்முடைய ஜபம். பாருங்கள், இந்த பெருமையான இருதயத்தை உடைக்கிறதுங்கிறது சாதாரணமான காரியம் இல்லைங்க. நம்ம ஊழியங்களில் அறிந்திருக்கிறோம், ஜனங்களுடைய இருதயம் எவ்வளோ கடினமாக இருக்கிறது என்பதை குறித்து அறிந்திருக்கிறோம். ஏன் அநேக விலைகளில் நம்முடைய சொந்த இருதயம் எவ்வளோ கடினமாக இருக்கிறது என்பதை குறித்து அறிந்திருக்கிறோம். அவை நம்முடைய உண்மையான ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு முதல் அடி நம்ம சைபர் ஆக்கிறது. ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, அது நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நடைபெற வேண்டிய காரியம். வெறுமையாக்கப்பட்ட பாத்திரம் தான் தேவன் நிரப்புவார் ஒழிய, அதில் ஏற்கனவே கொஞ்ச நஞ்சம் இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை நிரப்ப மாட்டார். இந்த ஒரு ஆழமான ஒரு காரியத்தை வந்து நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது செய்கிறோமோ,
அப்பொழுது தான் ஆசீர்வாதத்தினுடைய முதல் படியவே நம்மை கிட்டி சேரும்படியாக நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை நாம் ஒருவேளை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும், நம்மை எந்தளவுக்கு முற்றிலுமாக வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். அவர் சொல்கிறாரு, நம்ம தனியாக கனி கொடுக்கறது இல்லை. அபைட் இன் கிரைஸ்ட், தட் இஸ் த ஒன்லி சீக்ரெட். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறது தான் கனி கொடுக்கும்படியான ஒரே ஒரு வாழ்க்கை என்ற ரகசியம். அந்த அந்தாசன தான், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்ல முடியாத இந்த காரியத்தை குறித்த காரியத்தில் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த கனிகளை பார்க்க முடியவில்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையான விதத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினுடைய ஒரு செயல்பாட்டை என்னால் பார்க்க முடியல? ஏன் கிறிஸ்துவுக்கொத்த ஒரு சாயலுக்குள்ளாய் நான் வளர முடியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இது மிக மிக அவசியம் பிரதர்ஸ். இப்போ தேவனுடைய வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக அதனுடைய சூத்திரத்துக்கு ஒப்புக் கொடுப்பது மிக அவசியமான ஒரு காரியம். இந்த 8வது வசனத்தில், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நான் சொன்ன ஏற்கனவே நம்முடைய சுய நீதியை நிலைநாட்ட பிரயாசப்படும் பொழுது நாம் ஆண்டவருடைய மகிமையை திருடுகிறோம். வி ராப் த குளோரி ஆஃப் காட். ஒரு பெரிய ஒரு பாவங்க அது. சின், பாவங்கிறது இட் ட்ராப்ஸ் த க்ளோரி ஆஃப் காட். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த உண்மையான பாவத்தினுடைய எச்சத்தை, பாவத்தினுடைய அகோரத்தை நாம் விளங்கிக் கொள்வோமானால் மாத்திரம்தான் நம்ம எவ்வளோ சின்ஃபுல்ங்கிறத நாம் சரியாக விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாய் காணப்பட முடியும். நம்ம அநேக சமயங்களில் என்ன பண்ணுறோன்னா சின்ன வந்து ரொம்ப லைட்டாக நம்ம டீல் பண்ணுறோங்க. நம்முடைய பெருமையை, நம்முடைய மேட்டுமையை, நம்முடைய காரியங்களை, இப்படி எல்லாவற்றையும் நம்ம அநேக சமயங்களில் வி டேக் இட் லைட்லி. அது ஒன்றும் பெருசாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுறதுக்கு உரிய காரியமாக அல்ல என்பதாக நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம். ஆனால் உண்மையான விதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது நாம் இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை எண்ணி பார்க்கும் பொழுது நம்ம, அதாவது வி லிவ் எ லைஃப் ஆஃப் இட்டர்னல், அது ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்க்கை. இதில் பெரிய ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுங்க. அதாவது இம்ப்யூட்டேஷன் ஆஃப் காட்ஸ் ரைஷியஸ்னஸ் நம்முடைய வாழ்க்கையில். இது பெயர் அளவில் அல்லது தியரட்டிக்கலாக நம்ம சொல்லும்படியான ஒரு காரியமாக அல்ல. அதே சமயத்தில் நம்முடைய பாவம் கிறிஸ்துவுக்கு மாற்றப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இது காணப்படுகிறதாக. சுவிசேஷத்தினுடைய அந்த ஜெர்ரி பிரிட்ஜஸ்ன்னு சொல்கிற ஒரு தெய்வ மனுஷன் ஒருத்தர் எழுதுகிறாரு, காஸ்பலுடைய எனிமியே செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் தாங்க. அதாவது நம்ம உடைபடாமல் மற்றவர்களை உடைபடுத்த முடியாது. நம்முடைய ஊழியங்களில் மற்றவர்கள் கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணுன்னா நம்ம உடைபடணுங்க. நம்மை உடைபடாமல் ஆண்டவர் நம்மை ஒரு பாத்திரமாக உபயோகப்படுத்த மாட்டார். செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக போக வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை நாம் உடைக்கிறது தான், அது உடைக்கிறது மட்டுமில்லை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் உடைபட்டு கொண்டே காணப்படுகிறது மிக அவசியமாக இருக்கிறது. அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையான சொல்லப்போனால், நான் சொன்ன ஏற்கனவே கிருபை என்ற பதம் அதிகமாக தவறாக உபயோகப்படுத்தப்படுகிறது எங்கேன்னு சொன்னால் சீர்திருத்த போதகர்கள்னால தாங்க. ஏன்னா லிவிங் பை கிரேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அதாவது நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த கிருபையினால தான் நான் பிழைத்திருக்கேன், என்னை ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினால் நான் பிழைத்திருக்கிறேன். இன்றைக்கு நம்ம உண்மையான விதத்தில் நம்மை முழுமையாக வெறுமையாக்கி அவருடைய அவருடைய நீதியை முழுமையாக சுதந்திரித்து கொள்ளுமோ அன்னைக்கு நம்ம கிருபையின் அடிப்படையில் வாழ்கிறவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். இனி நான் அல்ல. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை செய்தாலுமே அது கிருபையின் அடிப்படையிலானதாங்க. பவுல தான் சொல்கிறார், நான் மற்ற எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன்,
நான் அல்ல, என்னோடு கூட இருந்த கிருபையே அப்படி செய்தது. அப்போ நம்ம மேன்மை பாராட்ட ஒன்றுமே கிடையாதுங்க. கிருபையின் சூத்திரத்துக்குள்ளே நம்ம வரும்பொழுது மேன்மை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. ஒரு உடைபடாத பாத்திரமாக இருப்போமானால் நம்ம கிருபையின் அந்த பிரவேசத்துக்குள்ளாகவே வரவில்லை. கிருபையினுடைய உண்மையான அந்த நிச்சயத்துக்குள்ளாக நாம் வரவில்லை. என்ன செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், தேவன் அருவருக்கிற ஒரு அகோரமான பாவம், இஸ்ரவேல் மக்களுடைய பயங்கரமான பாவமே அதுதாங்க. நம்ம அறிந்து அறியாமலோ நம்மக்குள்ள பெருமை இருக்கிறது. காரணம் என்னென்னா, வி ஆர் ஸ்டில் செல்ஃப் ரைச்சியஸ் பீப்புள். பெருமை எங்கே இருக்கோ இந்த கிருபைக்கு இடமே கிடையாதுங்க, கிருபைக்கு இடமே இல்லைங்க. நான் எவ்வளோ அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆனால் நான் அல்ல, என்னோடு கூட இருந்த கிருபையை அப்படி செய்தது. ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபையின் தன்மைகளை வெளிப்படுத்த முடியலன்னு சொன்னால், உண்மையான விதத்தில் சொல்ல போகும் பொழுது நம்ம உண்மையான விதத்தில் கிருபையை சரியாக ருசிக்கவில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கிருபையை நாம் உண்மையான விதத்தில் ருசிக்காததுனால நம்ம கிருபையை வெளிப்படுத்த முடியவில்லை. கிருபை இருக்கிற இடத்துல பெருமையக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நிறைய சீர்திருத்த சத்தியத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் தாழ்மையை பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குதுங்க, ரொம்ப அரிதாக இருக்குது. உண்மையான விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சீர்திருத்த சத்தியத்தை போதிக்கிறவனாவே அவன் அதுக்குன்னே ஒரு பெரிய பெருமையை வச்சுருக்கானுங்க. ஹி ஹஸ் காட் எ ஸ்பெஷல் ப்ரைட். உண்மை அவன் அவன் என்னென்னா, நான் இந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன், எனக்கு தெரியும். நம்ம இந்த ப்ரைடை மட்டும் உடைக்கலைன்னா ஆண்டவர் வந்து உபயோகப்படுத்தவே மாட்டார். உடைபடாத பாத்திரம், உபயோகம் இல்லாத பாத்திரங்க. அவன் ஆண்டவர் சொன்னார், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் வெறுக்கிற மிகப்பெரிய ஒரு பாவம் எஸ்டாப்ளிஷிங் ஓன் ரைச்சியஸ்னஸ். அப்போ என்னென்னா, நம்ம கொஞ்சம் செஞ்சிட்டா கூட நமக்குள்ளே, ஓ நான் அதை செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன், என்னால் தான் இந்த ஆத்மா வந்தது, அப்படி இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களினால் நாம் அதிகமாக பீடிக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை திருடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ இந்த பிரின்சிபல் ஆஃப் கிரேஸ், அந்த கிருபையின் சூத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் ஆளுகை செய்யும்படியான ஒரு காரியங்க. இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது என்னோட சிலர் தொடர்பு உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சகோதரனை பற்றி நான் எனக்கு தெரியும், அதாவது அவர் பாம்பேயில் இருக்கார். அவர் என்னென்னா, அவர் சொல்கிறது சில புத்தகங்களெல்லாம் பார்த்தா நமக்கே தெரிய மாட்டேங்குது. பல புத்தகங்களை சொல்கிறார், பல புத்தகங்களை குறித்து பேசுகிறார். ஆனால் அவர் பேசும் பொழுதே அந்த ஒரு தாழ்மையினுடைய காரியத்தை பார்க்க முடியலைங்க, தாழ்மையை பார்க்க முடியலை. அதாவது எனக்கு ரொம்ப தெரியும், இன்றைக்கி மேற்கத்திய நாடுகளிலும் அதே சூழ்நிலைகளில் தான் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த எனக்கு தெரியன்ற ஒரு அகம்பாவம், எனக்கு தெரியன்ற ஒரு மேட்டுமை, எனக்கு தெரியன்ற ஒரு பெருமை நம்முடைய வாழ்க்கையை நம்மை அழித்துவிடும். எனவே முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் அவரை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஐ கான்ட் டூ எனி திங், எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் சரண்டர், ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வது மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா ரட்சிப்புங்கிறது நம்முடைய வாழ்க்கையில், இன்றைக்கு காலையில் கூட நம்ம பார்த்தோம், முழுக்க முழுக்க கிறிஸ்துவின் நீதியை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்த, அது இலவசமான ஈவு தான், இஸ் ஃப்ரீ கிஃப்ட். பட் நம்ம பே பண்ண வேண்டிய காஸ்ட் பேயிங், என்ன காஸ்ட்னா, டு ஹம்பிள் அவர் செல்ஸ். இது ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, அனுதன வாழ்க்கையில் நம்ம உடைக்க வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது, உடைக்க வேண்டிய பலவிதமான தேவைகள் இருக்கிறது. நம்முடைய ஓன் சின்ஃபுல்னஸ்ஸை நம்ம உணர்றதே கிடையாதுங்க. நிறைய சமயங்களில் என்னென்னா, ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் நம்ம எவ்வளோ மோசமாக இருக்கிறோமே, பவுலனுடைய வாழ்க்கையில் தான் பார்க்குறோம், பாவிகளில் பிரதான பாவி. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நம்முடைய ஓன் சின்ஃபுல்னஸ்ஸை நம்ம உணராததுனால அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுயநீதியை நிலைநாட்ட பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். சுய
வழியை தெரிந்து கொள்ளும்படியா காணப்படுகிறோம். அதாவது நாட் சப்மிட்டிங் டு காட் இஸ் இஸ் ரெசிஸ்டிங் டு காட். நாட் சப்மிட்டிங் டு காட் இஸ் ரெசிஸ்டிங் காட். தேவனுக்கு என முழுக்க நான் சப்மிட் பண்ண முடியலைன்னா நான் தேவனை எதிர்த்து நிற்கிறேன் தாங்க. திஸ் இஸ் த ட்ரூத். இது சந்தேகமே இல்லைங்க. நான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி வெறுமையாக்க விரும்பலைன்னா ஐ ஃபைட் அகெயின்ஸ்ட் காட். ஒருவேளை நம்ம ஊழியம் செய்யலாம், நம்ம பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை செய்கிற காரியங்களை நம்ம கொண்டவர்கள் என்று மேன்மை பாராட்டலாம், சொல்லலாம், பேசலாம், ஆனால் வி ஃபைட் அகெயின்ஸ்ட் காட். அதனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் டூ ஐ சப்மிட் டு காட் கம்ப்ளீட்லி. தேவனுக்கு என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க, ஏன்னா வி ஹவ் காட் அவர் ஓன் ரிசர்வேஷன். அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அப்படின்னா என்னென்னா, எனக்குன்னு நான் வச்சுருக்கிற ஒரு சில காரியங்களை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறேன் நான். இல்லை ஆண்டவரே, இந்த பகுதியில் நான் மாற முடியாது, இந்த பகுதியில் நான் என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன், இந்த பகுதியில் என்னுடைய வாழ்க்கையில் நான் சரண்டர் ஆக மாட்டேன். சரண்டர் இல்லாமல் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் உபயோகப்படுத்தவே மாட்டாருங்க. நீங்கள் ஒருவேளை 60, 70, 80 வயசு வரைக்கும் கூட வாழலாம், உங்கள் ஊழியத்தில் ஒரு ஏதோ சும்மா ஒன்றுமில்லாத ஒரு பாத்திரமாக தான் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜீவனுள்ள துடிப்பான வாழ்க்கை இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அவை ஏன் என் வாழ்க்கையில் இல்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் ஜெபம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையில் வேதத்தை நான் உண்மையான விதத்தில் நேசித்து வாசிக்கக்கூடிய ஒரு என்னுடைய வாஞ்ச என்னிடத்தில் இல்லை, தேவனை குறித்த ஒரு தாகம் இல்லை, தேவனை குறித்த ஒரு உத்வேகம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் வி ஹவ் காட் அவர் ஓன் ரிசர்வேஷன்ஸ். ரோமர் 12 அதிகாரத்தில் அந்த ஆண்டவர் சொல்கிறார், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 100% நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் போல பிரயோகித்தரலும், இதோ நான் என்னை வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன். பவுலுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்ம உபயோகப்படுத்தாததற்கு அடுத்த ஒரு காரியம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நாம் நமக்கென்று ஒரு சித்தத்தை வைத்து வழிநடத்த பார்க்குறோம். இன்னொன்று என்னென்னா, இன்னுமே நம்ம வாழ்க்கையில் இந்த 2வது வசனத்தில், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கார்னல் நேச்சர் மாம்ச சிந்தை அதே விதமான பொறாமை, பெருமை, மேட்டுமை, அகம்பாவம், அதே பழைய மனுஷனுடைய சுபாவத்தையெல்லாம் நீ வச்சுக்கிட்டு உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நீ தரித்து கொண்டு வாழும்படியான வாழ்க்கையில் இருந்து நீ எப்போ தான் விடுதலையாக போகிறேன்னு கேட்குறேன். அதே தான் ஆல்மோஸ்ட் நிறைய காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை பெறவில்லை, அதே காரியம் நம்ம வாழ்க்கையில். இப்போ எவ்வளோ காலம் தான் இப்படியே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம்? அதுதான் கிறிஸ்துவ அளவுகளா, கிறிஸ்தான் கிறிஸ்தவன் வழிகளா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஒருவேளை நீங்கள் முடியுமானால் அந்த 5 காரியங்களை சொல்கிறார் ரோமருக்கள் 12 அதிகாரத்தில். அந்த செய்திகளை நான் ஆக்சுவலாக ஒவ்வொன்றும் ரெண்டு செய்திகளாக போட்டிருக்கேன், நீங்கள் முடியுமானால் அதை கேட்டு பாருங்கள். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் வந்து ரோமர் 12:1 வசனம், நம்ம எப்படி ஆண்டவரை இந்த காலையில் பார்த்தோம், நமக்குள் மகிமையாய் வாசம் அணுகிறவராய் காணுகிற கிறிஸ்துவாக நம்மில் பார்ப்பது மிக அவசியமான ஒரு காரியங்க. அடுத்தது வந்து நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா, இதையெல்லாம் விட நம்ம விரும்ப மாட்டேன்றாங்க. உண்மையாக இருந்தாங்க, நம்முடைய வாழ்க்கையில் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நீ தள்ள ஆயத்தமாக இருக்கிறையா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம்ம அறிந்திருக்கிறோம் இதில் 5 காரியங்கள். அதாவது நம்மை சுற்றி 2 காரியம் சொல்கிறார், பாரங்கள்னு சொல்கிறாரு. அப்புறம் 3:1 சொல்கிறார், நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. என்ன நமக்கு நெருங்கி நிற்கிற
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இட்ஸ் ஆல் வெரி டெஃபினட் அண்ட் கிளியர். உலகத்தில் உள்ளவன் உலகத்திலும் உலகத்தில் உள்ள அன்பு கூறா, என்ன கண்களை நிச்சய, உன் பார்வை சரியாக இருக்கான்னு கேட்குறேன். நான் உண்மையாக சொல்கிறேன். நீ ரெண்டாவது உன் திரும்பி பார்த்து ஒரு பெண்ணை பார்த்தேனா, அல்லது நீ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டாவது நீ பார்த்தேனா, யூ சின் அகெயின்ஸ்ட் காட். உன் பார்வையில் பரிசுத்தம் இல்லைன்னா நிறைய பாவங்களை நீங்கள் உங்கள் பார்வையில் சரியாக இருந்தாவே நிச்சயமாக தவிர்க்கலாங்க, தவிர்க்கலாம். ரோட்டில் போகிறேன்னா ஒரு பெண்ணை பார்க்குறேன்னா டக்குன்னு பார்க்குற, அடுத்து நீ திரும்பி பார்த்தேன்னா யூ ஆர் அண்டர் ட்ராப். என்ன அப்படியா இப்படியா ஏதாவது ஒன்று சொல்லுவான் பிசாசு. உனக்குள்ளே நம்ம வந்து வி ஹேவ் எ வெரி விக்கட் ஹார்ட், ஒரு பொல்லாத இருதயம் இருக்குது. நீங்கள் டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் செல்ஃப். உன்னுடைய காரியங்களை நீ நியாயம் தீர்க்காத, அதாவது உன்னுடைய நியாயப்படுத்தாத. வி ஹேவ் எ விக்கட் ஹார்ட், ஒரு பொல்லாத இருதயம். அதை நீ சரியாக டீல் பண்ண தெரியலன்னா நீ வந்து அடக்கி ஆள தெரியவில்லை. பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துகிறேன். இதெல்லாம் போராடலைன்னா நீ கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துகிறேன், எவ்ரி தாட் இஸ் சப்டியூட், ஒவ்வொரு எண்ணம் கூட சிறைப்படுத்துகிறேன்னு பவுல் சொல்கிறார். ஆனால் நம்முடைய எண்ணங்களை சிதற விடுகிறோம், எண்ணங்களை சிதற விடுகிறோம். எவ்வளோ நேரம் இந்த காலையில் பார்த்தா அவருடைய வார்த்தை குறித்து ஆழமான தாகத்தோடு நீ சிந்திக்க முடியல. ஆனால் நீ எவ்வளவு தூரம் இந்த உலகத்தையும் உலகத்தின் காரியங்களை குறித்து சிந்திக்கிறதுல உன் நேரம் செலவிட உட்காந்து கணக்கிட்டு பாரு. பல மணி நேரங்கள் உலகத்துக்குரிய காரியங்களினால் நீ ஆக்கிரமிக்கப்பட்டு சிந்தித்து செயல்படுகிறாய். ஒருவேளை உனக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்திருக்கலாம் கூட, அதை குறித்து யோசித்து பார். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை குறித்து நான் ரெண்டு பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அதுக்கு நமக்கு நேரம் இல்லைங்க. அதில் அநேக காரியங்கள் அப்படியே புட்டு புட்டு வச்சிருக்குது. மாம்சத்தின் இச்சைகள், ஸோ மெனி திங்ஸ், பல காரியங்கள். மாம்சத்தின் இச்சைகளை குறித்து பலவித நம்ம சொல்கிறோம், வெறும் மாம்ச இச்சைன்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். ஆனால் உண்மையான விதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் எவ்வளோ ஆழமான காரியங்கள் இருக்குன்றதை குறித்து நீங்கள் தயவுசெய்து அந்த செய்திகளை முடிஞ்சால் கேட்டு பாருங்கள். மாம்சத்தின் இச்சை என்பது ஒரு அகோரமான, ஒரு அகோர பசி நமக்குள்ளே இருக்குது, ஒரு அகோர பசி ஃபார் த சின், பாவத்துக்கான ஒரு அகோர பசி இருக்குது. வி ஆர் டிஃபைல், நம்ம தீட்டுப்பட்டு போனவர்களைப் போல காணப்படுகிறோம். அநேக சமயங்களுடைய உணர்வுகளினால் நம்ம பாதிக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நம்முடைய மாம்ச இச்சைங்கிறது ஏதோ பால் உணர்வுக்கான காரியம் மட்டுமல்ல, பல காரியங்கள் இருக்குது. நீங்கள் தயவுசெய்து அதை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. இதெல்லாம் நீ விடாமல் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாதுங்க. யூ கான்ட் அதான் சொல்ல, இவளையெல்லாம் தள்ளிவிட்டு நீ மாம்சத்தின் இச்சைகளில் நீ இன்னுமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்னுமாக திளைக்கிறேன்னா அது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு மிகப்பெரிய எதிரியாய் காணப்படுகிறது. ஜீவனத்தின் பெருமை, பிரதர்ஸ் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பெருமையான பாத்திரங்களை கர்த்தர் உபயோகப்படுத்தவே மாட்டார். பெருமையான பாத்திரங்கள் அடிக்கடி சொல்ல, பெருமைக்கும் கிருபைக்கும் சம்மந்தமே இல்லை. நீ எவ்வளோ பெரிய ஆளாரு, நீ எவ்வளோ சத்தியத்தை அறிஞர், எவ்வளோ பெரிய காட் கான்ட் யூஸ் யூ. தாழ்மை இல்லைன்னா உன் வாழ்க்கையில் நீ ஒழிஞ்சேன்னு நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையை ஒழிஞ்சு போச்சுன்னே நான் சொல்கிறேன். ஏன்னா யூ ஆர் யூஸ்லெஸ், அப்சல்யூட்லி யூஸ்லெஸ். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வந்து இந்த காரியங்கள், மூன்று காரியங்கள் வெற்று நம்ம ஒழிஞ்சு வரலன்னா, நானே சமயங்களினுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வசனம், இந்த ஹோல் பைபிளே இதில் இருக்குங்க, ஹோல் பைபிளில் இருக்குது. அநேக சமயங்கள் இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நான் எவ்வளோ நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் செலவிடுகிறேன், என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன், என்னை உடைக்கிறேன், என்னை கிறிஸ்துவுக்கு முன்பாக வெறுமையாக்குகிறேன். விதமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கா. அடுத்தது பாரம் என்னென்னா உலக கவலை. உலக கவலை வேதம் தெளிவாக சொல்லுதுங்க, நம்ம எவ்வளோ சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம். உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம், த டிசீட்ஃபுல்னஸ் ஆஃப் ரிச்சஸ். லாஸ்ட் வீக் நான் தான் பேசினேன், காலையிலையும் சாயந்தரமும், அதுக்கு முந்தின வாரம் த கேர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. நீ எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு நீ உலகத்தை, ஐயோ நான் இதை என்ன பண்ணுவேன், நான் அதை என்ன பண்ணுவேன், என் பிள்ளைகள் என்ன பண்ணுவேன், இதை என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, நீ எப்படிங்க, ஐயோ ஆர் யூ எ பிலீவர், நீ உண்மையாக ஒரு விசுவாசி தானா நான் கேட்குறேன்.
இப்படி வாழ்க்கையில் வேதம் சொல்லி இதை ஒட்டு ஒழிக்காமல் இயேசுவை நான் பின்பற்றேன்னு சொன்னால் அதெல்லாம் ஏமாத்து வேலைங்க. உண்மையாக நான் சொல்கிறேன், நீனுடைய வாழ்க்கையில் அப்போ வாட் இஸ் தி ஃபெய்த், உன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் எங்கே இருக்குன்னு கேட்குறேன். வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? இப்போ விசுவாசிக்கிறவன் பதறான், அமெரிக்கும் நம்பிக்கையும் பலனாக இருக்கும், ஆனால் நீ என்ன சொல்கிற, நான் இதை என்ன பண்ணுவேன், இதை நான் என்ன பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன், இந்த காரியம் எப்படி இருக்குது, இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது? அப்போ உனக்கு ஜீவனுள்ள தேவனை தெரியலன்னு அர்த்தங்க. ரெண்டு காரியத்தை பாரத்தை விட்டு விட்டு அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் யோசிக்கிறேன், எனக்கு இந்த காரியங்கள் எதாகலும் என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு பின்னடைவாக இருக்கிற ஒரு காரியம் இருக்கா? நான் உண்மையாக சொல்கிறேங்க, நம்ம அநேக கார்னலாக, வி ஆர் லிவ் எ கார்னல் கிறிஸ்டியானிட்டி, வி லிவ் அஸ் கார்னல் கிறிஸ்டியன்ஸ். மாம்ச சிந்தை உள்ளவர், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, எனிமிட்டி ஆஃப் காட். நீ தேவ ஆவியினால் வழிநடத்தப்படுகிற ஒரு நபராக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? கேன் யூ சே தட் யூ ஆர் லெட் பை தி ஸ்பிரிட் ஆஃப் காட்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, வேதம் தெளிவாக சொல்லுகிற காரியத்தையெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. இந்த சத்தியமெல்லாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே போச்சுன்னு நான் கேட்குறேன், எங்கே போச்சுங்க? அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் விதமான ஒரு நிலையில் இருக்கும்படியான காரியமானது, அதாவது இட் இஸ் இம்பாசிபிள். ரோமர் 8வது அதிகாரத்தில் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம ஆர் வி லெட் பை தி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஆர் ஆர் வி லெட் பை த ஃப்ளஷ், மாம்சத்தினால் நம்ம ஆளுகை செய்யப்பட்டு நடக்கிறோமா? அப்போ இதெல்லாம் நம்ம வந்து பின்னிட்டு இழுக்கிற ஒரு காரியம். அப்போ ஹவ் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம் எப்படி கனி கொடுக்கிறதாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் நினைக்கிறீங்க? 5, 6, 7, 8 வாசிப்பங்களே, 9 கூட வாசிப்போம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் தாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுக்கு தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. போதும் பிரதர், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், தி ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் டுவெல்லிங் இன் யூ, நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள், ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். பிரதர்ஸ், இதெல்லாம் ஏதோ நம்ம பிரசங்க பண்ணுறதுக்காக இல்லை, அல்லது ஏதோ நம்ம பேசுகிறதுக்காக இல்லை, இதெல்லாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்குரிய காரியங்கள். மாம்ச சிந்தை மரணம், நம்ம ஏன் ஆவிக்குரிய சிந்தை, ஆவி ஜீவனும் சமாதானமும், லைஃப் அண்ட் பீஸ். மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறவர்கள் தேவனுக்கு, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். ஸோ எதனால் நம்ம வாட் வி ஆர் பீயிங் டாமினேட்டட், எதனால் நம்ம ஆட்கொள்ளப்படுகிறோம், பாதி ஆவிக்குரிய வாழ்க்கை பாதி மாம்சத்தின் வாழ்க்கையா? நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, மாம்சத்துக்குரிய காரியங்களை மாம்சத்தில் பார்த்துக்கலாம், ஆவிக்குரிய காரியங்களை அவசியத்துக்குரிய காரியங்களில் பார்த்துக்கலாம். பாருங்க, ஒன்று வந்து பைபிள் வசனம் ஆம்னா ஆமந்தான், இல்லைன்னா இல்லைன்னா சொன்னார். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், பாருங்கள் அவர் சொல்கிறாரு 10வது வசனத்தில், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இருக்கும் பிரதேஷ், நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ நம்ம போட்டிருக்கிற வசனம் போல் இருக்கிறோம். கிறிஸ்து உங்களில் வாசமாக இருந்தால், இஃப் கிரைஸ்ட் இஸ் அபைட் இன் மீ, அவர் நம்பிக்கையின் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வாசமாக இருந்தால், சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும், அதாவது பாவ போராட்டம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து எப்போவுமே நம்முடைய வாழ்க்கையில் வந்து அதற்கு நாம் அடிபணிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை,
அடிபணிந்து வாழும்படியான ஒரு வாழ்க்கை தேவையே இல்லைங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். 12 ஆகியால் சகோதரரை மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. வி ஆர் நாட் டெட்டர்ஸ். அப்போ எங்கே போச்சுன்றங்க இந்த மாதிரி சத்தியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்படாதபடிக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாம்சத்தினுடைய பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆர் யூ மார்டிஃபைங் த ஃப்ளஷ்? எழும்போம். ஆனால் நான் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமானால் இல்லை தள்ளிவிட்டு ஒருவேளை நீ எழும்பலாம். ஐ மை வில்லிங் டு மார்டிஃபை மை ஃப்ளஷ். பிரதர்ஸ், உங்களுக்கும் எனக்கும் சரி அல்லது யாருக்கும் சரி, கர்த்தருடைய வசனம் மாறி போகிறதில்ல. டூ ஐ மார்டிஃபை எவ்ரிடே? அல்லது அதுக்கு நான் அடிபணிஞ்சு போய் கொண்டிருக்கிறேனா? உண்மையாக சொல்கிறேங்க, உங்களுடைய மனைவி உங்களை பார்த்து என்னங்க சாட்சி சொல்கிறாங்க? நான் அதை கேட்குறேங்க. வாட் அபவுட் யுவர் டஸ்ட்? உன்னுடைய மனைவி உன்னை பற்றி என்ன சாட்சி சொல்கிறான்? என்னுடைய கணவன் வந்து நிச்சயமாக இந்த சத்தியத்தின்படி நீங்கள் ஏறி புல்பீட்டில் போதிக்கிறது சரியில்லை, ஆனால் அவன் மனைவி உட்காந்து என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியம். நோ காம்ப்ரமைஸ், ஒத்துப்போகிற ஒரு காரியமே இல்லை. உன் வாழ்க்கையில் உன்னை ஒரு பொறுப்புள்ள தகப்பனாக, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய உத்தரவாதத்தில் நடக்கிற ஒரு நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னையே அது அப்ளைஸ், உன்னையே நீ மாதிரியாக காண்பிச்சுக்கோ. அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நீங்கள் உங்களுடைய ஓட்டம் வேறு என் வாழ்க்கை ஓட்டம். ஒவ்வொருத்தரும் இன்னொன்று என்னென்னங்க, நம்ம இன்னொன்று பெரிய தப்பு பண்ணுறது என்ன தெரியுங்களா? ஆண்டவர் உன்னை என்ன அழைச்சிருக்காரோ அந்த நிலையில் ஓடு. மற்றவர்களோடு நீ ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பாவம் நம்ம செய்கிறது என்ன தெரியுங்களா? அவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறது, இவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறது தேவையே இல்லைங்க. உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், உனக்கு என்ன நியமிச்சிருக்கோ அந்த ஓட்டத்தில் ஓடு. உனக்கு நியமித்திருக்கிற பாதை, உன் ஆண்டவர் எங்கே வச்சுருக்கா, எந்த சூழ்நிலை வச்சுருக்கிறார், நான் அப்படி இருந்தால் நல்லா இருப்பேன், இப்படி இருந்தால் நல்லா இருப்பேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேங்க, உன்னை எந்த இடத்துல ஆண்ட உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில். நிறைய சமயங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள பார்த்து காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவங்கள பார்த்து காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு ஆண்டவரிடத்தில் நான் வந்து அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து ஒப்பிட்டு பேசும்படியான ஒரு ஒப்பு கொடுத்தலோ, அல்லது நான் என்னுடைய நியாய தீர்ப்பின் காலத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது அல்ல. எனக்கு நியமித்திருக்கிற பாதை, எந்த இடத்துல வச்சுருக்கிறேன், எந்த சூழ்நிலை வச்சுருக்கிறேன், பொறுமை, பொறுமையோடு ஓடக்கடவாய். டு யூ ஹேவ் எ பேஷன்ஸ்? ஒளியக்காரன்றவன் யார்? சண்டை பண்ணாதவனா? நீடிய சாந்தம் உள்ளவனா? எல்லாவற்றிலும் நான் எங்களை ஊழியர்களாக விளங்க பண்ணுகிறோன்னு பவுல் பேசுகிறாங்க. வி மேக் இட் அவர் செல்ஸ் டு பி ப்ரூவ்ட் நம்முடைய வாழ்க்கையில். அதனால் கிறிஸ்துவானவர் நோக்கி ஓடும்படியான ஓட்டத்தில் பார்க்கும் பொழுது பிரதர்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் வந்து வி ஃபிக்ஸ் அவர் ஐஸ் அப்பான் கிரைஸ்ட். நம்ம அதான் பார்த்தோம் இல்லைங்களா, நம்முடைய கண்கள் அவரை மாத்திரமே நோக்கிப்பா. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, வேறு எதை பார்த்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் தவறி போகும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான இந்த வசனம் போதுங்க. ஹிஸ் இட் ப்ரூவ்ஸ் ஹிஸ் சாவர்னிட்டி. உடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை நிரூபிக்கிறது, உடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. அவர் தான் என்னில் விசுவாசத்தை ஆரம்பித்தவர், முடிக்கிறவர் அவர். அவர் தான் எனக்கு இந்த பாதையை நியமித்திருக்கிறார். ஏன் நான் பதற வேண்டும்? ஏன் எனக்கு இல்லாததை நான் வாஞ்சிக்க வேண்டும்? இல்லாததை ஒன்றை நான் பார்த்து ஏன் நான் ஏங்க வேண்டும்? இல்லாததை உனக்கு ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதற்குறித்ததாக பரிதபிக்க வேண்டும், அதை குறித்து சுய பரிதாபத்தை கொண்டு வாழ வேண்டிய உனக்குன்னு என்ன ஆண்டவர் வச்சுருக்காரோ அதை நீ போ ஏற்றுக்கொண்டு போ பாருங்க. உண்மையாலுமே நான் சொல்கிறேன் பிரதர்ஸ், ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்முடைய மாம்ச அளவுகளில் வாழுகிற வாழ்க்கையின் மூலமாக நாம் ஊழியத்தை கட்ட பிரயாசப்படுவோமானால் நாம் மதியனமான மக்களாய் காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டில் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையில் உண்மையாலுமே நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய நிலையில் திருப்தியாக இருக்கீங்க? ஆர் யூ ஹாப்பி? உங்களுடைய எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு திருப்தி இல்லைங்க. நான் உண்மை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை உடையும் உடையும் உடையும், என்னை ஜீரோவாக்கும், என்னை ஜீரோவாக்கும். அதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு ஜபம், என்னை சைபராக்கு ஆண்டவரே. ஏன்னா அதுதான் எனக்கு மிகப்பெரிய எதிரி.
எனக்கு மிகப்பெரிய எதிரி யாருமே இல்லை, நான், என்னுடைய சுயம், என்னுடைய மாம்ச சிந்தை, மாம்சத்தின் அளவுகள், இதெல்லாம் பலிபீடத்தில் வைக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நான் சீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, அல்லது உலகத்துக்கொத்த வேஷத்தை தரித்து கொண்டு. இங்கே நிறைய ஊழியர்கள் உலகத்துக்கொத்த வேஷமும் தரிச்சுக்கிறாங்க. இன்னொன்று என்ன தெரியுங்களா, நான் உண்மையாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் சரி, நான் இதை கேட்குறேன், இந்த கேள்வியை உங்களிடத்தில் நான் கேட்குறேன். என்ன கேள்வி கேட்குறேன்னா, ரோமர் 12 அதிகாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒருவேளை நீங்கள் ஊழியத்துக்கு வந்து பல வருடங்கள் ஆகலாம், ஆனால் இந்த கேள்வியை நான் கேட்குறேங்க. என்ன கேள்வியை கேட்குறேன்னா, வேதம் ஒன்று சொல்லுது, ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று. உங்கள் வாழ்க்கையில் உண்மையாலுமே ஆண்டவர் உங்களோட பேசியிருக்காரா? டூ யூ நோ த குட், த பிரியமமான, அவருக்கு ஏற்ற ஒரு காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ உண்மையான விதத்தில் அறிஞ்சிருக்கிறியான்னு நான் கேட்குறேன். இவ்வளோ நாள் ஊழியம் செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, ரைட், பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம்தான், இல்லை நான் சொல்ல, ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், டூ யூ நோ வாட் காட்ஸ் வில் ஃபார் யூ? அந்த 12 அதிகாரத்தில் சொல்லும்படியான காரியமானது ரொம்ப அழகாக சொல்லுகிறதை பார்க்குறோம். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பி நாட் கன்ஃபார்ம் டு திஸ் வேர்ல்ட் பட் பி டிரான்ஸ்ஃபார்ம் பை த ரினியூயிங் ஆஃப் யுவர் மைண்ட். Are you really renewed in your mind every day? உன்னுடைய மனதில் புதிதாகிற ஒரு புதிதாக மறுரூபமாகுதல், அதுதாங்க கிறிஸ்துவின் சாயலுக்கோப்பாய் வளர்கிறது. ஏதோ ஓவர் நைட்டாக நாம் இயேசுவை போல மாறுகிறது அல்ல. Never. Do I have a renewal of mind? இல்லைன்னா, நான் உண்மையாக சொல்கிறேன், உங்கள் ஊழியம் வந்து இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி. ஏன் ஊழியம் இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி? ஆனால் இப்படியே நான் போவேன்னா, என்னுடைய ஊழியத்தில் அப்போ நான் என்ன தான் வாழ்கிறதுனுடைய பிரயோஜனமே இல்லாத நிலையில் வாழ்கிறேன். பைபிள் சொல்லுது, ரினியூவல் ஆஃப் மை மைண்ட், இதெல்லாம் வேதங்க. எவ்ரி வேர்ட் இஸ், நம்ம ஏதோ பேச்சுக்கல, நம்ம வந்து சும்மா அடிக்கடி சொல்கிறோம் வேதம் வேதம் மட்டுமேங்கிறோம். இதெல்லாம் சீர்திருத்தவாதிகளுடைய போர்வைங்க. ஐ டெல் யூ திஸ் இஸ், இதெல்லாம் சும்மா ஒரு போர்வை. நான் ரொம்ப ஏமாத்துறேங்க, நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம ஏமாத்துறோம், உலகத்தையே ரொம்ப ஏமாத்திட்டுருக்குறோம். நம்ம இப்படி வேதம் வேதம் மட்டுமேன்னு சொல்லிக்கிட்டு வேதத்தை விட்டுட்டு போயிடுறோம். அது ரொம்ப பரிதாபமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். ஹிப்போக்ரைட்ஸ், கரெக்டான வேர்டு தான், இல்லை மாயமாலக்காரர்கள், பரிசெயர்கள், இன்னும் சொல்லப்போனால் பயங்கரமாக தான் வேதம் சொல்லுது. ரொம்ப அருமையாக சொல்கிறாரு, ஈ மே ப்ரூவ் வாட் தட் இஸ் குட். ப்ரூவிங் அரு அது அன்பு அழகாக, ஜஸ்ட் பீங் ப்ரூவ்ட். அதாவதுங்க, இந்த சத்தியம் என்னுடைய வாழ்க்கையில் அன்லெஸ் இட் இஸ் பீங் ப்ரூவ்ட், ஐ டோன்ட் நோ வாட் த வேர்ட் ஆஃப் காட் சைஸ். அதாவது அதான் சொல்ல, ஈ மே ப்ரூவ் வாட் தட் வாட் இஸ் தட் குட் அண்ட் அக்செப்டபுள் அண்ட் பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். நான் ஆம் ஐ ரியலி ஃபிட் இன் டு தட், நான் அதில் பொருந்தி இருக்கிறேனா? பிரதர்ஸ், நம்ம அல்டிமேட்டாக நம்ம ஓடுற வரைக்கும் ஆண்டவர் விட்டுடுவார். ஆனால் கூட கடைசியில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தப்புறதே பெரிய காரியமாயிடும். இவை கிறிஸ்துவை நான் எவ்விதமாக நோக்கி பார்த்து ஓடுகிறேன் என்பதை குறித்து. ஆனால் இந்த எபிரேயர் 12:1 போதுமானதாக இருக்கிறது. ஒரே ஒரு வசனம், ரோமர் 12:3 அந்த வசனத்தை பார்த்து முடிக்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல அவர் சொல்றாரு, என்ன வேண்டி இதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம். ஐயோ நான் அப்படி இல்லை இப்படி இல்லை, கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான தாளந்தை கொடுத்துருக்கிறார், எல்லாத்துக்கும் எல்லா தாளந்தை. ஆனால் எனக்கு கொடுத்துருக்கிற தாளந்தை நான் முழுமையாக உபயோகப்படுத்தும்படியாக தாழ்மையாய் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, தேவன் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய், அதாவது சாபர்லி சோபர்லி, நம்முடைய வாழ்க்கையில் அவிதமாக
நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அதனால் இந்த ஆண்டில் ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஸோ ஜெபித்து முடிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய சத்தியத்தை பார்க்குவதை சேர்க்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே ஜீரோவாக்கும், அதுவே நாங்கள் உம்முடைய கையில் உபயோகப்படுத்தப்படக்கூடிய பாத்திரத்தினுடைய உண்மையான அங்கீகரிப்பினுடைய அளவு. அது இல்லாமல் நாங்கள் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே. ஆவியானவரே தொடர்ந்து எங்களோடு பேசும். 2021 ஆண்டில் எங்கள் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு புது திருப்பத்துக்குள் வரட்டும். ஆவியானவர் மட்டுமே கிரியை செய்ய முடியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.